الحمد لله رب العالمين اكمل لنا الدين واتم النعمه ورضي لنا الاسلام دينا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ومن يشرك بالله فقد ضل ضلالا مبينا واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا اما بعد فان خير الحديث كلام الله وخير الهدي هدي رسول الله صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل بدعه ضلاله وكل ضلاله في النار அல்லாஹுவின் நல்லடியார்களே எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவை கொள்ளுமாறு வசியத்தை செய்கின்றேன் முன்னோர்களுக்கும் பின்னால் வந்தவர்களுக்கும் அதுவே அல்லாஹ்வின் உபதேசமாகும் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுமாறு உபதேசம் செய்தோம் அல்லாஹுவின் நல்லடியார்களே நிச்சயமாக அல்லாஹ் மனிதனை சிறப்பித்தான் கௌரவித்தான் அவனுக்கு பகுத்தறிவை கொடுத்தான் அதனோடு ஒட்டியதாக பொறுப்புகளையும் கடமைகளையும் வழங்கினான் மார்க்க விளிமியங்களையும் கொடுத்தான் சட்டங்களை கடமையாக்கினான் ஹலாலை ஹலாலாக்கினான் ஹராமை ஹராமாக்கினான் யார் தனக்கு வழிபட்டார்களோ அவர்களுக்கு கூலி கொடுக்கும் இடமாகவும் நன்மை பயக்கும் இடமாகவும் சுவர்க்கத்தை தயார்படுத்தினான் யார் அவனுக்கு மாறு செய்தார்களோ அவர்களுக்கு நரகத்தை தண்டனை செய்யும் இடமாக ஆக்கினான் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி மக்கள் மீது சாட்சியத்தை நிறுத்த தூதுவர்கள் அனுப்பப்பட்டதன் பின்பு மக்கள் அல்லாஹுவுக்கு எதிராக ஆதாரம் சொல்லாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு நன்மாராயம் சொல்பவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அனுப்பினான் தெளிவான விடயங்கள் அத்தாட்சிகள் நேர்வழியை கொண்டும் அவர்களை அனுப்பினான் மனிதர்கள் நீதமாக நடந்து கொள்வதற்காக அவர்களுக்கு வேதத்தையும் நன்மையை தீமையை நிறுத்தறையும் திராசையும் இறக்கி வைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக நம் தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம் அன்றியும் மனிதர்கள் நீதியுடன் நிலைப்பதற்காக அவர்களுடன் வேதத்தையும் நீதத்தின் துலாங்கோலையும் இறக்கினோம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அல்லாஹ் அவனது மார்க்கங்களையும் சங்கைமிக்க நபிமார்களையும் இஸ்லாமிய சரியத்தை கொண்டும் படைப்பினங்களில் சிறந்த நமது நபியான முகம்மது சல்லா செல்லம் அவர்களை கொண்டும் முடிவுறுத்தினான் அவர் மீது அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அவரை உலகத்தாருக்கு அருளாகவும் முன்மாதிரியாகவும் உதாரண புருஷராகவும் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இறுதியானவராகவும் தலைவராகவும் அனுப்பினான் சாட்சி சொல்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் நன்மாராயம் கூறுபவராகவும் அல்லாஹுவின் அனுமதியுடன் அவன் அழைக்கின்றவராகவும் ஒளி கொடுக்கும் கலங்கரை விளக்காகவும் அனுப்பினான் அல்லாஹ் சொல்கிறான் மூமின்களே நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார் நீங்கள் துன்பத்திற்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கின்றது அன்றி உங்கள் நன்மைகளையே அவர் பெரிதும் விரும்புகிறார் இன்னும் மூமின்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கின்றார் ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி எட்டாவது வசனம் மனிதர்களே அல்லாஹுவுக்கு வழிபடுவதை தனது நபிக்கு வழிபடுவதுடன் அல்லாஹ் இணைத்துள்ளான் அவனை நேசிப்பதை அவனது நபியின் வழிமுறைகளை பின்பற்றுவதாகவும் நேர்வழியை ஏற்றுக்கொள்வதாகவும் ஆக்கியுள்ளான் அல்லாஹ் சொல்கிறான் விசுவாசம் கொண்டவர்களே அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் வழிபடுங்கள் உங்களது அமல்களை வீணாக்கி விடாதீர்கள் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் யார் அல்லாஹுவின் தூதருக்கு வழிபட்டாரோ அவர்கள் அல்லாஹுவுக்கு வழிபட்டவர்களாகும் மேலும் யார் புனக்கணித்தாரோ அவர்களின் பாதுகாவலராக உண்மை நாம் அனுப்பவில்லை நாலாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் நபியே நீர் சொல்வீராக நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்களின் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான் மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனம் எனவே அல்லாஹுவை நேசிப்பதற்கான ஆதாரம் அல்லாஹுவின் தூதரை பின்பற்றுவதும் அவரை முன்மாதிரியாக கொள்வதும் ஆகும் அவரது நேர்வழியையும் வழிமுறைகளையும் பற்றி பிடித்துக் கொள்வதாகும் அவரே முன்மாதிரியும் உதாரண புருஷரும் ஆவார் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹுவை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹுவின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனம் நம் தூதர் உங்களுக்கு எதை கொடுக்கின்றாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்னும் விட்டும் உங்களை விலக்குகின்றாரோ அதை விட்டும் கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வதில் மிக கடினமானவனாவான் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் நபிசல்லாஹூ செல்லம் அவர்களை பின்பற்றும் ஒவ்வொருவரும் நேரான பாதையிலும் நேர்த்தியான வழிமுறையிலும் இருக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக நீர் மக்களை நேரான பாதையில் வழி காண்பிக்கின்றீர் அதுவே அல்லாஹுவின் வழியாகும் வானங்களில் இருப்பவையும் பூமி இருப்பவையும் யாவும் அவனுக்கே சொந்தம் அறிந்து கொள்க அல்லாஹுவிடமே எல்லா காரியங்களும் மீண்டு வருகின்றன மேலும் அல்லாஹ் சொல்கிறான் யாசின் ஞானம் நிரம்பிய இந்த குரானின் மீது சத்தியமாக நபியே நிச்சயமாக நீர் ரசூல்மார்களில் ஒருவராகவும் நேரான பாதையின் மீதும் இருக்கின்றீர் அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிசல்லாஹூ அவர்களை பின்பற்றுவதும் அவர்களது வழிமுறைகளுக்கு கட்டுப்படுவதும் அடிபணிவதும் இஸ்லாமும் இஸ்லாத்திற்கு அடிபணிவதும் வேண்டி நிற்கும் விடயமாகும் ஈமானின் ருக்கூன்களில் ஒன்றாகும் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகளிலும் ஒன்றாகும் அல்லாஹ் சொல்கிறான் யார் மறுமையையும் அல்லாஹுவையும் சந்திப்பதை ஆதரவு அவர் நல்லமல் செய்யட்டும் அல்லாஹுவுக்கு வணக்கம் செலுத்துவதில் எவரையும் இணைவிக்காதிருக்கட்டும் மேலும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் உம் உறைவன் மேல் சத்தியமாக அவர்கள் தங்களிடையே எழுந்த சச்சரவுகளில் உம்மை நீதிபதியாக ஏற்று பின்னர் நீர் தீர்ப்பு செய்தது பற்றி எத்தகைய அதிருப்தியையும் தம் மனங்களில் கொள்ளாது அத்தீர்ப்பை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் நாலாவது அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது வசனம் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் மேலும் அல்லாகவும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளையிட்டு விட்டால் அவர்களுடைய அக்காரியத்தில் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு ஈமான் கொண்டுள்ள எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமையில்லை ஆகவே அல்லாஹுவுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் எவரேனும் மாறு செய்தால் நிச்சயமாக அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கின்றார்கள் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் அல்லாஹுவின் கட்டளைக்கு கீழ்படிவதற்காகவே அன்றி மனிதர்களிடம் நாம் தூதர்களில் எவரையும் அனுப்பவில்லை நாலாவது அத்தியாயம் அறுபத்தி நான்காவது வசனம் யார் நபி அவர்களின் வழிமுறையையும் கட்டளைகளையும் புறக்கணித்தானோ அவரது வழிமுறைக்கு மாறு செய்தானோ அவர்களுக்கே இழிவையும் அவமானத்தையும் வீழ்ச்சியையும் அல்லாஹ் வைத்துள்ளான் நபி வசல்லம் அவர்கள் சொன்னதாக உமர் பின் ஹத்தாபர் உதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இழிவும் அவமானமும் என் கட்டளைகளை புறக்கணித்தவர்கள் மீது ஆக்கப்பட்டுள்ளது அஹ்மத் இறை விசுவாசிகளே நபி அவர்களை பின்பற்றுவதிலும் அவரது வழிமுறையை கடைபிடிப்பதிலுமே நேர்வழியும் வெற்றியும் உள்ளது அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவுக்கு நீங்கள் கீழ்படியுங்கள் இன்னும் அவனுடைய ரசூலுக்கும் கீழ்படியுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக ஆனால் நீங்கள் புறக்கணித்தால் அவர் மீதுள்ள கடமையெல்லாம் தம் மீது சுமத்தப்பட்ட தூது செய்தியை உங்களிடம் அறிவிப்பது இன்னும் உங்கள் மீதுள்ள கடமையானது உங்கள் மீது சுமத்தப்பட்டபடி வழிபடுவது எனவே நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் இன்னும் நம் தூதை தெளிவாக எடுத்துரைப்பதை தவிர வேறெதுவும் நம் தூதர் மீது கடமையில்லை இருபத்தி நான்காவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனம் இணைவிப்பாளர்கள் அல்லாஹுவின் விரோதிகளாக இருந்த போதிலும் நபிசல்லாஹூ அலஹிவ செல்லமார்கள் அவர்களுக்கு மத்தியில் இருந்தமையினால் அவர்களை விட்டும் தனது தண்டனையையும் வேதனையையும் அல்லாஹ் தடுத்தான் அல்லாஹ் சொல்கிறான் நீர் அவர்களிடம் இருக்கும் நிலையில் அல்லாஹ் அவர்களை தண்டிப்பவனாக இல்லை மேலும் அவர்கள் தங்களின் பாவங்களுக்கு மன்னிப்பு கூறும் நிலையிலும் அவர்களை அவன் தண்டிப்பவனாக இல்லை இதுபோலவே நபி அவர்களின் நேர்வழியையும் அவரது வழிமுறைகளையும் பின்பற்றுவதனால் அவரது சமூகத்தை விட்டும் அவர்களின் நேசர்களை விட்டும் தண்டனையை அல்லாஹ் தடுக்கின்றான் எம்மை அவர்களுடன் ஆக்கி வைப்பானாக என்று அல்லாஹுவுடன் பிரார்த்தனை செய்வோமாக நபீசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு முரண்படுவதையும் அவரது கட்டளைகளுக்கு மாறு செய்வதையும் அல்லாஹ் எச்சரித்துள்ளான் அவ்வாறு நடப்பது குழப்பங்களுக்கும் தண்டனைக்குமான காரணம் என்று விபரித்துள்ளான் அல்லாஹ் சொல்கிறான் அவரின் கட்டளைகளுக்கு மாறு செய்வோர் எச்சரிக்கையாக இருக்கட்டும் அவர்களை பிரச்சினை பிடித்து கொள்ளும் அல்லது நோவினை தரும் வேதனை அவர்களை பிடித்து கொள்ளும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் அனைவரையும் நல்லவர்களாகவே படைத்தான் ஷெய்தான் அவர்களை அவர்களது மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கினான் அவர்களுக்கு ஹலாலானதை ஹராமாக்கினான் எந்த ஆதாரமும் இல்லாமல் அல்லாஹுவுக்கு இணை வைக்குமாறு ஏவினான் அல்லாஹ் உலகில் வாழ்ந்தவர்களை பார்த்தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் எஞ்சியிருந்த சிலரை தவிர ஏனைய அரேபியர்கள் அவர்கள் அல்லாதவர்கள் எல்லோரையும் வருத்தான் ரசூல்மார்களில் சிறந்த ரசூலை அவர்களுக்கு அனுப்பினான் மிகச்சிறந்த சரியாவை அவர்களுக்கு வழங்கினான் மிகச்சிறந்த வேதத்தையும் அவருக்கு இறக்கி ான் அவனது சந்தோஷத்தையும் கண்ணியத்தையும் யார் விரும்பினாரோ அவருக்கு அதை கொண்டு நீர்வழி கொடுத்தான் யார் அவரது வழிமுறையை நிராகரித்தாரோ அவருக்கு இழிவையும் கைசேதத்தையும் விதியாக்கினான் உயிர் எவன் கைவசத்தில் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக என் சமூகத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று எவராக இருப்பினும் என்னுடைய செய்திகளை கேட்ட பின்பும் நான் எதை கொண்டு அனுப்பப்பட்டேனோ அதை நம்பாமல் மரணித்தால் அவர் நரகவாதிகளில் ஒருவராக ஆகிவிடுவார் என நபீ சொல்லாஹு அலி அவர்கள் சொன்னதாக அபூஹுஆர் ருதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் அல்லாஹுவின் அடியார்களே அனைத்து நலவுகளும் சுண்ணாவை பின்பற்றுவதிலேயே உள்ளது அதுவே முழுமையான ஷரியத் நேரான வழிமுறையாகும் போதுமான அறிவாகும் நிச்சயமாக அல்லாஹ் மார்க்கத்தை பூரணப்படுத்தினான் அவனது அருள்களை நமக்கு முழுமைப்படுத்தினான் எமது நபி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தூது செய்தியை ஏற்றி வைத்தார்கள் அவரிடம் வழங்கப்பட்ட அமானிதத்தை நிறைவேற்றினார்கள் ஒவ்வொரு நலவுகளையும் எமக்கு அறிவித்துக் கொடுத்தார்கள் ஒவ்வொரு தீமைகளை விட்டும் எம்மை எச்சரித்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன் எனது அருளை உங்கள் மீது முழுமைப்படுத்தினேன் இஸ்லாத்தை உங்களின் மார்க்கமாக பொருந்தி கொண்டேன் எனவே நேர்வழிகளில் சிறந்தது நபி அவர்களின் நேர்வழியாகும் நாம் அனைவரும் அதை பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே உங்களின் இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதை பின்பற்றுங்கள் அதை விட்டுவிட்டு வேறு அவுளியாக்களை பின்பற்றாதீர்கள் பலமாக அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் நபியின் வழிகாட்டலை பின்பற்றுங்கள் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் கடவாய் பற்களினால் அதை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் சுண்ணாவுக்கு உயிர் கொடுங்கள் அதில் உறுதியாகவும் பொறுமையாகவும் இருங்கள் நீங்கள் இறை விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் உயர்வானவர்கள் எனவே கவலைப்படாதீர்கள் சோர்வடைந்து விடாதீர்கள் அபு சேலபத்தில் ஹுஷனி ருதியாஹு அன்பர்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறார்கள் நிச்சயமாக உங்களுக்கு பின்னால் ஒரு காலம் உள்ளது அதில் பொறுமையாக இருப்பது நெருப்பு கட்டியை பிடித்திருப்பதை போன்றது அக்காலத்தில் அமல் செய்பவருக்கு உங்களில் ஐம்பது பேர் அமல் செய்த நன்மையின் அளவு நன்மை வழங்கப்படும் அல்லாஹுவின் தூதரே அவர்களில் ஐம்பது பேர் நன்மை செய்த அளவு நன்மை கிடைக்குமா அல்லது எங்களில் ஐம்பது பேரின் கூலி அளவு வழங்கப்படுமா என்று கேட்கப்பட்டது அதற்கு நபியவர்கள் இல்லை உங்களில் ஐம்பது பேரின் கூலி அளவுக்கு அவர்களுக்கு கூலி வழங்கப்படும் என்று கூறினார்கள் அபூதாவு திருமிதி இபுநூர் ருதியல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கும் ஒரு செய்தியில் நபிசல்ல அல்லாஹூ அலிஹி அவர்கள் சொன்னதாக பின்வருமாறு சொல்லப்படுகிறது இஸ்லாம் அறிமுகமற்ற நிலையிலேயே தோன்றியது அது ஆரம்பமானதைப் போலவே அறிமுகமற்ற நிலைக்கு மீண்டும் வரும் அப்போது அதை பின்பற்றும் அறிமுகமற்ற நபர்களுக்கு இறைவனின் சுபசோபனம் உண்டாவதாக முஸ்லிம் வேறொரு அறிவிப்பில் அந்த அறிமுகமற்றவர்கள் யார் அல்லாஹுவின் தூதரே என்று கேட்கப்பட்டது அதற்கு நபியவர்கள் அவர்கள்தான் மனிதர்கள் சீர்கட்டுவிட்டால் சீராக இருப்பார்கள் எவன் கைவசம் என் ஆத்மா இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக பாம்பு தன் பொந்தை நோக்கி மீண்டு வருவதைப் போல நிச்சயமாக ஈமான் இந்த இரண்டு பள்ளிகளுக்கிடையில் மீண்டு வரும் அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிசல்லாஹூ அவர்கள் விதத்தை விட்டும் நம்மை எச்சரித்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் யார் எங்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கினாரோ அது நிராகரிக்கப்படும் மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள் எங்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒரு அமலை யார் செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும் புகாரி முஸ்லிம் இருபாதி மூணு சாரியா ருதயல்லாஹோ அவர்கள் கூறுகிறார்கள் ஃபஜ்ர தொழுகைக்கு பிறகு நபி அவர்கள் எங்களுக்கு மிகவும் கருத்துச் செறிவான தாக்கம் நிறைந்த ஒரு உபதேசத்தை செய்தார்கள் அதனால் கண்கள் கண்ணீர் ஒடித்தன உள்ளங்கள் இறைவனின் பயத்தால் நடுங்கின அப்போது ஒரு மனிதர் சொன்னார் நிச்சயமாக இது பிரியாவுடைய உபதேசமே ஆகும் அல்லாஹுவின் தூதரே எங்களிடம் எதை உடன்படிக்கை செய்கிறீர்கள் என்றார் அதற்கு நபி அவர்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறும் தலைவர்களுக்கு காது தாழ்த்தி கேட்டு அவர்களுக்கு கட்டுப்படுமாறும் உபதேசம் செய்கின்றேன் நிச்சயமாக யார் நீண்ட காலம் வாழ்கிறாரோ அவர் அதிகமான முரண்பாடுகளை காண்பார் அப்போது எனது சுண்ணாவையும் நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்களின் சுண்ணாவையும் பின்பற்றுங்கள் அதை வாழ்க்கையின் நெறியாக கொள்ளுங்கள் கடவாய் பற்களினால் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட விடயங்களை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கின்றேன் நிச்சயமாக புதிதாக உருவாக்கப்படும் ஒவ்வொன்றும் விதத்தாகும் அத்தாகும் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாகும் அபுதா உத்திருமிதி அல்லாஹுவின் நல்லடியார்களே விதத்து என்பது மார்க்கத்தை சிதைத்துவிடும் ஒரு வழிகேடாகும் முஸ்லீம்களின் ஒற்றுமையை சீர்குலைப்பதாகும் எனவே அல்லாஹுவின் கட்டளைக்கு கீழ்படியுங்கள் அல்லாஹுவின் தூதரை பின்பற்றுங்கள் அவரது நேர்வழியையும் சுண்ணாவையும் வாழ்க்கை நெறியாகக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் உமக்கு அவர்கள் பதில் கூறாவிட்டால் நிச்சயமாக அவர்கள் தம் மன இச்சைகளையே பின்பற்றுகிறார்கள் என்று நீர் அறிந்து கொள்ளும் இன்னும் அல்லாஹுவிடமிருந்து நேர்வழி காட்டல் தன் மன இச்சையை பின்பற்றுபவனை விட மிக வழிகட்டவன் எவன் இருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் அக்கிரமக்கார சமூகத்தாருக்கு நேர்வழி காட்ட மாட்டான் இருபத்தி நான்காவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனம் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் தூதரின் மீது அதிகம் செலவாற்றி சொல்வீர்களாக اذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون